தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து மத்திய அரசாங்கம் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா சிபிஎஸ்சிக்குரிய பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கு வந்து பொதுத் தேர்வுகள் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து இரண்டு வகுப்புகளுக்கும் பொது தேர்வு இல்லையா அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்புக்கு மட்டும் அதாவது ப்ளஸ் டூக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க டென்த்துக்கு வந்து கிடையாது கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து அப்டேட் இது வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் உடனடியாக உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன இதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுனால் சிபிஎஸ்சியில் இதனால் நீட்டில் ஏதாவது இம்பாக்ட் வருமா இன்றைக்கி இன்றைக்கான வீடியோ மெயினாக உங்களுக்கு சொல்ல போகிறது ஸோ அப் டு எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை தவறாமல் பாருங்கள் பா வீடியோவை பார்த்து முடிச்சிட்டு தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னுடைய எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா ஏற்கனவே நமக்கு டைம் டேபிளில் சொல்லியிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஸோ அதற்கு மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து ஓரளவு நமக்கு ஏப்ரல் எண்டில் வந்துவிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா முடிஞ்சோன்னே ஏ மே ஜூன் ஜூலை மூன்று மாதங்கள் நமக்கு முழுசாக இருக்குது மே ஜூன் ஜூலை ஸோ இந்த மூன்று மாதங்கள் இருக்குது ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி தேதி நமக்கு எக்ஸாம் இந்த மூன்று மாதங்களுக்கு மாணவர் எல்லாருமே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த சூழ்நிலையில் வந்து நமக்கு இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு ஓவரால் இந்தியாவில் இந்த கொரோனாவோட பாதிப்பு வந்து மிக அதிகமாக வந்துட்ருக்கு ஸோ இரண்டாம் அலையை வந்து மிக அதிகமான பாதிப்பு வந்துட்டுருக்கிறதுனால அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக ஒரே டைமில் நடக்கிற எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறதுனால ம பாதிப்பு வந்து மாணவர்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து மத்திய அரசாங்கம் பிரதமரோடு சேர்ந்து ஒரு மீட்டிங் வச்சுட்டு எல்லாருமே ஒரு முடிவு பண்ணி தான் முதலமைச்சர்கள் எல்லாரும் கோரிக்கை விடுத்திருந்தாங்க அனைத்து மாணவ மாநில முதலமைச்சர்களும் கோரிக்கை வச்சு அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிபிஎஸ்சியுடைய எக்ஸாம் வந்து டென்த்துக்கு போஸ்ட்போன் பண்ண டென்த்துக்கு கேன்சல் பண்ணிட்டு ப்ளஸ் டூக்கு மட்டும் போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்காங்க சரி ப்ளஸ் டூக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு எப்போ திரும்ப ரீ ரீஷெடியூல் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு தான் நமக்கு அது அதனுடைய முழு விவரங்கள் தெரிய வரும் அப்படின்னு தெரியுது ஏன்னா இதற்கு இடையில் இந்த கோவிட்டோட சுச்சுவேஷன் எப்படி அமைது அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் நமக்கு டைம் டேபிளை வந்து ரீஷெடியூல் பண்ணி கொடுப்பாங்க ப்ளஸ் டூக்கு சிபிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சரி இப்போ நமக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி அவங்க ரீஷெடியூல் பண்ணி ஒரு டைம் டேபிள் கொடுக்குறாங்கன்னு வச்சிங்கன்னா இடையில் இருக்கிறது அப்போ நீட்டுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம் இடையில் இருக்கிறது ஜூலை மட்டும்தான் ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் இருக்குது ஸோ அப்போ நமக்கு அனௌன்ஸ் பண்ணி டேட்டை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா எக்ஸாமுக்கு ப்ளஸ் டூ படித்து முடிக்கிறது அது எழுதி முடிக்கிறது எப்படி அது ஒரு இருபது நாள் கிட்டே வந்துடும் ஸோ அப்போ இருபது நாள் அது வந்ததுன்னா அதுக்கப்புறம் நீட் எக்ஸாம் உடனே பின்னடியே வரும் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நீட் படிக்கிறதுக்கு வந்து நாட்கள் வந்து மிக மிக குறைவாக இருக்கும் கண்டிப்பாக மாணவர்கள் ஒரு பாதிப்பை கண்டிப்பாக இதை ஏற்படுத்தும் சரி இதை தவிர்க்கணுன்னா நாம் என்ன செய்யணும் ஸோ அதுதான் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் இதை தவிர்க்கணுன்னா நீங்கள் அதாவது டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன் படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் ப்ளஸ் டூ இப்போ படிச்சுட்டு ப்ளஸ் டூ எக்ஸாமுக்கு தயாராக இருக்கிற மாணவர்கள் முக்கியமாக ஏன்னா அவங்க தான் வந்து நீட்டுக்கு எழுத போகிறாங்க இல்லையா ஸோ ப்ளஸ் டூவுக்கு தயாராக இருக்கிற மாணவர்களையும் எல்லாருமே ப்ளஸ் டூ வந்து நமக்கு எக்ஸாம் போஸ்ட் பாயிண்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஆஸ் பர் ஷெடியூல் படி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க மே மூன்றாம் தேதி எக்ஸாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா கிட்டத்தட்ட அதை மட்டுமே மைண்டில் வச்சுக்கோங்க நமக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு தான் ப்ரிப்ரேஷனை கொண்டு வாங்க நீங்கள் மெயினாக வந்து ப்ளஸ் ஒன் குறைய சாப்டர்ஸும் ப்ளஸ் டூக்குரிய சாப்டர்ஸ் சாப்டர்ஸ்ஸு ஏன்னா இது ரெண்டுமே படிக்க போகிறது நீங்கள் ப்ளஸ் டூக்கு மட்டுமே படிக்க போகல ரைட்டுங்களா எக்ஸாமுக்காக மட்டுமே படிக்க போகல பேர்லெல்லாம் நீட் எக்ஸாம் வரப்போகுது அதுக்கும் சேர்த்து தான் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்றதுனால நீட் எக்ஸாம் வந்து கொடுத்தாச்சு ஆல்ரெடி டைம் டேபிள் நமக்கு சிபிஎஸ்சியோட ப்ளஸ் டூ எக்ஸாம் மட்டும் தான் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அப்போ போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத மனசில் வைக்காமல் ஆஸ் பர் ஷெடியூல் படி ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா டைம் டேபிளில் அதே டைம் டேபிள் படி தான் நமக்கு எக்ஸாம் நடக்க போதுன்ற மாதிரி உங்கள் நீங்கள் நினச்சிக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க ஸோ படிக்க ஆரம்பிக்கிறதில் கண்டினியூ நீங்கள் படிச்சுட்டே தான் இருப்பீங்க எப்படியும் அதை கண்டினியூ பண்ணுங்கள் விடாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் என்னுடைய மெயினான விஷயங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் கேட்குறது போன வருஷம் மாதிரி நமக்கு வந்து நீட் எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப போஸ்ட்போன் பண்ணுவாங்களா போன வருஷம் நம்ம கோவிட் சுச்சுவேஷன் இருந்தது அப்போ போஸ்ட்போன் பண்ணாங்க அதுக்கப்புறம் செப்டம்பர் பதிமூணு கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது நமக்கு போஸ்ட்போன் ஆகும் போஸ்போன் ஆகும்னு நினச்சோம் செப்டம்பர் பதிமூணு போஸ்ட் போஸ்போன் பண்ணாமலே திரும்ப எக்ஸாம் வச்சுட்டாங்க இப்போ ஆகஸ்ட் ஒன்று சொல்லியிருக்காங்களே இது எப்படி அமைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஒன்று மேக்ஸிமம் வந்து எல்லோரும் கூடயும் டிஸ்கஸ் பண்ணி கடைசியாக இறுதியாக தான் ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க ஜஸ்ட் லைக் தட் அவங்க ஒரு எக்ஸாம் நார்மலாக கொடுக்குற டைம் டேபிள் வேறு கண்டிப்பாக அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க எல்லா லெவலையும் கணக்கு பண்ணி இருக்க சூ சூழ்நிலை சுச்சுவேஷன்லாம் பொறுத்து தான் வந்து ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமை அந்த நீட் எக்ஸாமை மறுபடியும் டேட்டை ரீஷெடியூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி தான் நான் நினைக்கிறேன் அதனால் நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் பண்ண ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரீஷெடியூல் பண்ணுவாங்க தள்ளி வைப்பாங்க அப்படின்லாம் எதையுமே யோசிக்காதீங்க நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்கள் எல்லாருமே ப்ளஸ் டூக்கு நீங்கள் இப்போ எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க பேரலெலாம் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி நல்லா படிங்க முக்கியமாக நீங்கள் வந்து நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எம்சி எம்சிக்யூஸ் வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் வைஸ் நீங்கள் கொஸ்டின்ஸை எடுத்து வச்சு படித்தீங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லாவே இருக்கும் சாப்டர் வைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பியாஸ் அவங்க கொடுத்த ஆப்பில் கூட சாப்டர் வைஸ் இப்போ வந்து கொஸ்டின் ஆப்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஏன்னால் அந்த எம்சி எம்சி வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் வைஸ் அந்த அப்பியாஸில் கொடுத்துருக்கிறதுனால அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பண்ணாதவங்களா டவுன்லோட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் உண்மையில் ரொம்பவே நல்லா இருக்குது நான் பார்த்த வரைக்கும் ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி அது ஒன்று ரெண்டாவது ஏற்கனவே புக்ஸ் எந்த மாதிரி புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணுறேன்னு சொல்லி வீடியோ கீழே லிங்க் இருக்குது அந்த மாதிரி அந்த புக்ஸும் எடுத்து நீங்கள் படித்து வாங்கி நீங்கள் ப படித்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அதனால் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து எதுக்குமே காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க நமக்கு நீட் எக்ஸாம் போஸ்ட்பான் பண்ணுவாங்க அல்லது வந்து இந்த ப்ளஸ் டூ எக்ஸாம் கூட திரும்ப நமக்கு கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரிலாம் எதையுமே யோசிக்காதீங்க ஆஸ் பர் ஷெடியூல் படி எக்ஸாம் எல்லாமே இருக்குன்றது மட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிக்கினா மட்டும்தான் உங்களால் நீட்டில் சக்ஸஸ்ஃபுல்லான மார்க் எடுக்க முடியும் ஏன்னால் நம்ம மனசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையில் இருக்காது ஒரு குழப்பங்களில் கண்டிப்பாக இருக்கும் இந்த டைமில் ஏன்னா கோவிட் சுச்சுவேஷன் அதிகமாகுது நம்பர் ஆஃப் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா இருக்க நாளுக்கு நாள் அந்த பாதிப்பு எண்ணிக்கை வந்து கூட்டிகிட்டு வருது இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு பக்கம் நமக்கு சிபிஎஸ்சி டென்த்து கேன்சல் பண்ணியாச்சு ப்ளஸ் டூ போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க ஸ்டேட் போர்டு வந்து முடிவு எடுக்க போகிறாங்க அது என்னன்னு தெரியல இந்த மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக ஏற்கனவே டேட்டு ஃபிக்ஸ் பண்ண ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நீட்டை கூட மாற்றி வைப்பாங்க இந்த மாதிரி எந்த விஷயமும் யோசிக்காமல் நீங்கள் படிக்கணும் ஆகஸ்ட் தேதி எக்ஸாம் கம்பல்சரி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு மட்டும் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க அந்த படிக்கிறதுன்றது சாதாரணமாக படிக்கக்கூடாது ஏற்கனவே நம்ம எப்படிலாம் படிக்கணுன்ற நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் அதன்படி படிங்க முக்கியமாக நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் எம்சிக்யூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அந்த எம்சிக்யூஸ் வந்து சாப்டர் வைஸ் இருக்கிறதா பார்த்து பார்த்து எடுத்து வச்சு படிங்க நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்க்குரிய ஆன்சர் போட்டு பார்த்து ரிவைஸ் பண்ணுங்கள் பபிள் ஷேட்ஸ் நிறையா பண்ணி பாருங்கள் இதெல்லாமே செஞ்சிங்கன்னா தான் உங்களால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மார்க்கை ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி நீட்டில் கண்டிப்பாக எடுக்க முடியும் ஸோ இதுதான் என்னுடைய ஹம்பிள் ரிக்வஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் எந்த காரணத்துக்குன்னு எதுக்குமே காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க நல்லா படிங்க வெற்றி கண்டிப்பாக உங்களை தேடி வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வெளியில் நம்ம சந்திக்கலாம்